நாட்டில் உள்ள உணவகங்களில் பணிபுரிய 40,512 அந்நிய தொழிலாளர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக மனிதவள அமைச்சர் வி சிவக்குமார் தெரிவித்திருக்கின்றார். ஜனவரி 17 முதல் பிப்ரவரி 15 வரை 230,420 அந்நிய தொழிலாளர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. இதில் உணவகங்களில் மட்டும் வேலை செய்ய 40,512 பேருக்கு அங்கீகாரம் கிடைத்திருக்கின்றது. அந்நிய தொழிலாளர்கள் பற்றாக்குறையால் உணவகங்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன. இதனால் பல உணவகங்கள் மூடப்படும் அபாயத்தில் இருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். மலேசிய, இந்திய மற்றும் முஸ்லிம் உணவகங்களுக்கு உதவும் வகையில் இப்பொழுது மனிதவள அமைச்சு, உள்துறை அமைச்சு மூலம் அந்நிய தொழிலாளர்களை தருவிக்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. இன்னும் 3 உணவகங்கள் எதிர்நோக்கி இருக்கும் அந்நிய தொழிலாளர்கள் பிரச்சனைக்கு நல்ல முறையில் தீர்வு பிறக்கும் என்ற நம்பிக்கை தமக்கு இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மொத்தத்திலே பார்த்தாலும் ஒரே சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஒரு கவலை, இப்போ சென்ற இதில் பார்த்தேன், 2-3 பார்த்தாலும் எல்லாருக்கும் பல சிக்கலாக இருப்பாங்க. இத்தனை பேர் இன்சூரன்ஸில் வந்து பேங்க் லோன் கட்ட முடியாமல், பிள்ளையில மேற்படிப்பு படி கூட கட்ட முடியாமல், அப்படின்னா காசு கட்ட முடியாமல், ஃபீஸ் கட்ட முடியாமல், காடி லோனு, வீட்டு லோனுக்கெலாம் கட்ட முடியாமல் ஒரு பல தடங்கள் இருந்தாங்க. இன்றைக்கி வந்து சொல்லிக்கிட்டோம்னா அது என்னமோ எங்களுக்கு கடவுள் புண்ணியத்தில் வந்து எனக்கு என்னமோ பெரிய ஒரு நல்ல செய்தி வந்து இப்போ கிடச்சி, அது மாதிரி மலேசியா வந்து இந்த அளவுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கெல்லாம் இந்த நாடு கண்டிப்பாக முன்னேறும். இதனிடையே அந்நிய தொழிலாளர்கள் பிரச்சினைக்கு தீர்வு கண்டு வரும் மனிதவள அமைச்சர் வி சிவகுமார், உள்துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ சைஃபுடீன் ஆகியோருக்கு பிரேஸ்மா தலைவர் டாக்டர் ஜவஹர் அலி நன்றியினை தெரிவித்துக் கொண்டார்.